இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாக்யலட்சுமி சீரியலில் ராதிகா ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, இன்னைக்கு எபிசோடில் பாக்யா பேசின விதம், அதுக்கப்புறம் வந்து என்ன இனியாப்பா அப்படி பண்ணார், இனியாப்பா வந்து இப்போ முன்ன மாதிரி இல்லை, இனியாப்பாவுக்கு ஏதோ ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்குன்னு நான் நினச்சிக்கலாம், ஆனால் அப்படி நினச்சிட்டா என் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை போயிடுமே, நான் வந்து அவர் என்ன பிடிக்கலன்னா அதுக்கு நான் என்ன தான் செய்ய முடியும் அப்படின்னு ஆளெல்லாம் செஞ்சாங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கழித்து உண்மையிலே வந்து பாக்யாவுடைய அழுகையை பார்த்தா நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்க அளவுக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சு. யூஸ்வலாக என்ன ஒரு மாதிரி வித்தியாசமாக அழுவாங்க, அது நமக்கு செட்டே ஆகாத மாதிரி இருக்கும். இதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ராதிகா மனத்தில் ஆழமாக இன்னொரு டவுட் வந்துருச்சு. என்னன்னா, இவங்க விவாகரத்தை வாங்கல போலே, வாங்கியிருந்தாங்கன்னா நமக்கு தெரிய வந்திருக்கும். இல்லை, அவர் விவாகரத்து பண்ணுற ஐடியாவில் இருந்தால் கூட நம்மகிட்ட சொல்லியிருப்பாங்க, எதையுமே சொல்லலை. அப்போ எப்படி கோபி வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணார், டிவோர்ஸ்க்கு வந்து வாங்கிட்டார்னாரு, என்ன செஞ்சார் அவர் அப்படிங்கிற குழப்பம் வருது. இதில் இன்னைக்கு எபிசோடில் வந்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா, கோபி வீட்டுக்குள்ளார வந்து எனக்கு பாக்கியா அந்த டீச்சர் உனக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஆனால் எனக்கு அவர் நல்ல ஒய்ஃப் இல்லை அப்படின்னு டேரெக்டாக வாயை திறந்து சொல்கிறார். இப்போ அப்படியே சட்டக்காரரை பிடிச்சி, சரி ஒய்ஃப் இல்லைலாம் சரி, எப்படி விவாகரத்து வாங்கினது, அவங்கள்ட்ட அவங்கள பார்த்து அவங்க இன்னைக்கு வந்தாங்க வீட்டுக்கு, அவங்க ஒய்ஃப் வீட்டுக்கு வந்தாங்க, எல்லாம் பேசினாங்க, நீ மாறிட்டேங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க, இப்போ சொல்லு உண்மையை சொல்லு, நீ எப்படி டிவோர்ஸ் வாங்கினாங்கிறத மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்கும்பொழுது, அவங்களுக்கு அது தெரியுமா, இல்லை நான் ஃபோன் பண்ணி இப்போவே கேட்கவா, இதோ இப்போவே ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு மட்டும் சொன்னாங்கன்னா, இவர் ஒன்று பயந்து போய், இல்லை அவளுக்கே தெரியாது, நான் தெரியாமல் தான் ஏமாற்றி வாங்கினேன்னா, அடப்பாவி நீ ஃப்ராடியா, இந்த விஷயம்லாம் இது கிரிமினல் கேஸ், நீ இவ்வளோ பெரிய கேவலமான ஒரு தப்பு செஞ்சிருக்க அப்படின்னு அவங்க அப்ளை பண்ணாங்க அப்படின்னா உன்னை தூக்கி போய் உள்ளே வச்சிடலாம், உன்னை நம்பி நானும் மையம் வந்துட்டு நீ உள்ளேருந்து உனக்கு என்ன நான் வக்கீல் காசு கொடுத்துட்ருப்பேனா அப்படின்னு சொல்லி கோபமாக பேச வாய்ப்பு இருக்குது. இதனால் இன்னமும் திருப்பி வெளில கட்டிவிடுவாங்க, ஆனால் அவர் வெக்கமே இல்லாமல் அடுத்த நாள் சாயங்காலம் நிற்பார், அப்புறம் அதிகா மயு அப்படின்னு வந்து நிற்பார்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இன்றைக்கி நடந்த விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க, ராதிகா என்ன செய்வாங்கன்னு உங்களுக்கு தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.